தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 6th மார்ச் அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன மூமெண்டம் நடந்துச்சு, எப்படி இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குது, கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல ரெண்டு இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ ஒருவேளை இது கீழே இறங்குச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த சப்போர்ட் இறங்கி திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மேல் நோக்கி போயிருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்குது, இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்குது, இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸு, இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதிலிருந்து அப்போ அதுக்கடுத்து லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட்டோடைய மூமெண்டம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒருவேளை கீழே இறங்குச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை அதுக்கடுத்து இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி பவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த பவுன்ஸு இந்த ஹைட்டை தாண்டுதா அப்படிங்கிறத கவனிக்கணும். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அதனால் நாளைக்கு ஒருவேளை 11,249 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கீழே வந்து இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் சொல்ல நேரத்தை சொல்லுன்னா கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன்ஸ்க்கு வந்து நெஃப்டியில் ஒரு கிளியர் வியூ கிடச்சிருக்குது, பேங்க் நிஃப்டியில் மட்டும் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீவியஸ் லோ கீழே வரல, திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிட்டு மேல் நோக்கி தான் போயிருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட்டில் பொறுத்தளவில் இதில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்படி நம்ம நோட் பண்ணலாங்க, மற்றபடி இன்னும் சப்போர்ட் நமக்கு நோட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணியிருக்குது, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணலாம். பட் இதுக்குள்ளே கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைன் சப்போர்ட் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல லைன் சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஒருவேளை மார்க்கெட் கீழே, அதாவது இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வந்து சப்போர்ட் இது வந்து 28,600 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஃபால் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நமக்கு இதில் ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது, செகண்ட் சப்போர்ட் இது, தேர்ட் அதில் சப்போர்ட் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பேட்டர்ன் உறுதியாயிருச்சு, கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவாயிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு இதில் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஓகே, ஸோ அதனால் நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இதில் கீழே இறங்குச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 11,119 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுச்சுன்னா திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு இல்லைனா 11,368 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நாளைக்கு ஒருவேளை கீழே இறங்குச்சுன்னா உடனே கீழே இறங்கின்னு பார்க்கணும். இதுக்கு கீழே இதுக்கு கீழே வந்து க்ளோசிங் ஹவரில் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் திருப்பி டவுன் ஆகலாம். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இதுக்கு கீழே போனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சேல் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் சேல் சைடு போக வேணால், கீழே இறங்கினதுக்கப்புறம் இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாஸ்டர் ட்ரேடர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மார்ச் 14th இருந்து 21st வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த கிளாஸுக்கு வந்து யாருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு டெய்லி வந்து மார்க்கெட்டில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ டெய்லி பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் ஒரு ட்ரேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு டெய்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸோ ட்ரிக்ஸு ஸ்ட்ராட்டஜி டிப்ஸு இதெல்லாம் எதுவுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன், அதுவும் நீங்கள் செல்ஃபாக இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் தான் இந்த கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸஸ்க்கு வர்றவங்க கம்பல்சரியாக என்ன செய்யணும், லேப்டாப் கொண்டு வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 டேஸ்க்கான ட்ரைனிங் போகிறோம். அதனால் 8 டேஸும் நீங்கள் சென்னையில் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். சனி ஞாயிறு 2 நாள் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒருவேளை வெளியூர்லேருந்து வர்றதா இருந்துச்சுன்னா
சனிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, என்ன என்ன டவுட்னா 8 நாளும் அங்கே இருந்து தங்கணுமா அப்படின்னு. 8 நாள் கிடையவே கிடையாது. சாட்டர்டே நைட்டு மட்டும் நீங்கள் ஸ்டே பண்ணால் போதும். சாட்டர்டே மார்னிங் 9 o'clock இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 6 o'clock முடியும். நைட்டு நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். 2 நாளில் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். திங்கக்கிழமை காலையில் 10:30க்கு லைவில் நீங்கள் கிளாஸை கனெக்ட் பண்ணணும். வெபினார் மூலமாக கனெக்ட் பண்ணணும். நாங்கள் அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ லைவ் கிளாஸஸ் அந்த 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 1:30 to 2 o'clockல இந்த கிளாஸ் முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டீச் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்ம 2 டேஸில் சொல்லி கொடுத்த அந்த பேட்டர்ன்ஸ், 16 விதமான பேட்டர்ன்ஸை வச்சு இதில் ட்ரேடு பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரேடு பண்ணி காட்டுவோம். நம்ம சொல்லி 16 விதமான பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்துட்டு அதை லைவ் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரேடு பண்ணுறது அப்படிங்கிறத அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 டேஸ்க்கு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் லைவ் வெபினார், அதாவது இங்கே 5 டேஸ் லைவ் கிளாஸஸ்ன்னு இருக்கும். இது லைவ் வெபினார் கிளாஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து நீங்கள் அதாவது 21ஆம் தேதி நீங்கள் டேரெக்டாக திருப்பி கிளாஸ் வர போகிறீங்க. அது வந்து டவுட் கிளியரன்ஸ் கிளாஸ். நம்ம சொல்லி கொடுத்தாச்சு, லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் எடுத்து காமிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாட்டர்டே நீங்கள் வந்து டவுட் கிளியரன்ஸ் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டூல் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். அமி ப்ரோக்கர் டூல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட்ஸில் கேட்க வேண்டாம் ஃபீஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, யாரும் நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டாம். அந்த நம்பர் 3 நம்பர் இருக்குது, 3 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் நம்ம வந்து 28,606 இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கே சப்போர்ட் எடுக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே இருக்குது, இன்னொரு சப்போர்ட் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் எங்கேன்னு சொல்லி. மேபி இது வந்து இதே மாதிரி இப்போ இங்கே மேலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கனால இது இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கலாம். அது எப்போன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. நம்ம சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தளவு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இன்னும் ட்ரெண்டில் தான் இருக்குது. கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை. கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னொரு சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். நிஃப்டியை பொறுத்தவரை 2 தடவை சப்போர்ட் எடுத்துக்குது, திருப்பியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இங்கே வந்து பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்பலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன மூமெண்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார் ப்ளே போட்டு பார்க்கலாம். ரைட், இன்றைக்கான டேட் என்ன? ஓகே, இது 6 போட்டுவோம். 1 மினிட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன செய்யுது? ஓகே, ரைட், ஓகே, ஓகே, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன செஞ்சுருக்குது இன்றைக்கி? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் இங்கே இங்கே ஓப்பன் ஆகி இங்கே வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நல்ல ஒரு டவுனு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. 2 தடவை இங்கே ஒரு பவுன்ஸு, திருப்பி ஒரு பவுன்ஸு, அதுக்கப்புறம் இறங்கி திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்ருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு டவுனு, திருப்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து டபுள் பாட்டம் எடுத்து திருப்பி மேலே போய் திருப்பி இறங்கி கீழே இறங்கியிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் என்ன செஞ்சுட்டு எடுத்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் கிராஸாக போயிட்டுருக்குது. ஸோ இதை பாருங்கள், கவனிங்க தான். ரைட்டு, ஸோ இதே டைமில் இப்போ நம்ம நியர்பையில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏதாவது எடுக்கலாம். 28,600 எடுக்கலாமா? ஓகே, 28,600 காலையில் புட்டு. ஓகே, புட் எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டு. ஸோ புட் எடுத்துக்கலாம். புட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அப் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்குது? ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டுருக்கு. கரெக்டாக? ரைட், ரைட், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்ருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம். அங்கேருந்து மூமெண்ட்டம் முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் 1, 2, 3, 4வது தடவை சப்போர்ட் எடுக்க வர்த்தாங்க.
திருப்பியும் சப்போர்ட் எடுத்துருச்சு, திருப்பி மார்க்கெட் திருப்பியும் இதுலேயும் பாருங்கள் சப்போர்ட் எடுத்துருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ புட் ஆப்ஷன் என்ன செய்யும், ஏறும். இங்கே வந்து ஒரு ஹேங்கிங் மேன் வந்து அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில் வருது, இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகுது. இங்கே பிரேக் ஆன உடனே பாருங்கள் இங்கேருந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்டம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்கள். இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 149லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யும், உடனே மூமெண்டம் கொடுக்கும். நெக்ஸ்ட் மூமெண்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபாஸ்ட் இருக்குதா. ஸோ இதுதாங்க டார்கெட். இந்த 1 மினிட் தாங்க போதுங்க. இந்த 1 மினிட்டில் நமக்கு 150லேருந்து 169 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு 10% ஆஃப் ப்ராஃபிட்டாக இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த இடத்துல நமக்கு இறங்க போகுதுன்னு தெரியுது. எதுக்காகனா இதுக்கு பேர் இன்வர்ஸ் ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன், டவுன் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட்க்கு அப்புறம் ட்ரெண்டு கண்டினியூஷன் பேட்டர்ன். ஓகே, நீங்கள் ஃப்ரீ வெபினார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பேட்டர்ன்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், ஃப்ரீ வெபினாரில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் 16 விதமான பேட்டர்ன்ஸ், என்னென்ன பேட்டர்ன்ஸ் பேங்க் நிஃப்டியில் டெய்லி வருது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுதாங்க அந்த மூமெண்ட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியுது இங்கே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 149 பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்த உடனே அடுத்த டார்கெட் 169. இங்கேருந்து 20 பாயிண்ட்ஸ் இருக்குது வெறும் 1 மணிக்குலங்க. இதுதாங்க ட்ரேடு, இந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டான மூமெண்ட்டம். இதுக்கு அடுத்து இன்னொரு ட்ரேட் கிடச்சி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன் எடுத்தது. ஓகே, இதில் பாருங்கள் கால் ஆப்ஷன்லேருந்து திருப்பி மார்க்கெட் டார்கெட் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடணும், திருப்பி பாருங்கள் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திருப்பி இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸை திருப்பி பிரேக் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து இங்கே டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ட்ரெண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி என்ட்ரி எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும், உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரணும். அதுக்கடுத்து பாருங்கள் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் போகுது ரைட். இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் மேலே ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு, திருப்பி இறங்கினோடனே திருப்பி சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்துல இன்வெர்ட்டர் ஹேமர் அதை கண்டினியூ பண்ணி புல்லிஷ் கேண்டில் வந்துருக்குது, சப்போர்ட் எடுக்குது, திருப்பியும் சப்போர்ட்டு, இன்வெர்ட்டர் ஹேமரை கண்டினியூ பண்ணி புல்லிஷ். இந்த இடத்துல அப்போ ரெசிஸ்டன்ஸ், அப்போ இதுவும் இதுவும் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுவும் இதுவும் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள் இந்த லைனை பிரேக் பண்ணுக்கு முயற்சி இருக்குது. எஸ், இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மூமெண்ட்டம், அவ்வளோதான் ஃபாஸ்ட் மூமெண்ட்டம். இதை வந்து நம்ம ட்ரேடர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு பாருங்கள், மிக தெளிவாக. நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஃபீட்பேக்ஸ் பார்த்துருப்பீங்க, புதுக்கோட்டை ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். காலையில் 10:45 இந்த இதை தெளிவாக பிடிச்சி எடுத்திருக்காரு பாருங்கள். 42 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்து 56 ரூபாயில் கொடுத்துருக்காரு, 10 லாட் போட்டிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் பாருங்கள், 7 நிமிஷம் இங்கே அஞ்சு, அப்போ 2 நிமிஷத்தில் ட்ரேடை முடிச்சிருக்காரு, என்ட்ரி எடுத்து 2 நிமிஷம் தான். ஸோ இங்கே இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து எதை சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எதை சூஸ் பண்ணியிருக்காரு, 28,900 சூஸ் பண்ணியிருக்காரு. சூஸ் பண்ணிவிட்டு 42 ருபீஸில் எடுத்து 56, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அவருடைய கேபிட்டல்லேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 அங்கிட்ட ஒரு 6. ஸோ ஆல்மோஸ்ட் 32% ப்ராஃபிட்டாக வித்தின் 2 மினிட்ஸில் புக் பண்ணி, இதுதான் ட்ரேடுங்க, அவ்வளோதான் ட்ரேட். காலையிலே முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்தளவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பைரி அன்னைக்கு பிகினர்ஸ் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்னிங் என்ன செஞ்சிடணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும், செகண்ட் ஹாஃபில் ட்ரேடு பண்ணக்கூடாது. பிகினர்ஸ் வந்து முடிஞ்ச அளவு ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாவே நம்ம இங்கே மார்க்கெட்டில் இருந்துடலாம். ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் தவறுதலாக ஒரு என்ட்ரி எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய கேபிட்டலேருந்து 25%-40% ஆஃப் அமௌண்ட்டை எடுத்துரும். ஸோ நீங்கள் எக்ஸ்பைரி அன்றைக்கி இதுக்கு ட்ரேடு பண்ணாமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற நாட்களில் நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் ரிஸ்க்கை வந்து முதல்ல இங்கே அவாய்ட் பண்ணணும். அதனால் இப்படி நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணும்போது மட்டுமே ப்ராஃபிட் என்ன செய்யும், டெய்லி உங்களால் எடுக்க முடியும். இவர் பாருங்கள் டெய்லி ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா. ஓகே, ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா செல்ஃபாக அவரால் அனலைஸ் பண்ண முடியுது பாருங்க. ஆனால் இது அதுக்கப்புறம் நல்ல மூமெண்ட்டம், பட் நமக்கு தேவை அங்கே ஒரு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோமா வித்தின் இப்போ 1 மினிட்ல அனலைஸ் பண்ணோம்னா 1 to 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸில் க்ளோஸ் கொடுத்துடணும். 5 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 5லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே க்ளோஸ் கொடுத்துடணும். 15 மினிட்ஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எந்த டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களோ ஸோ அதிலேருந்து 3 மடங்கு, இப்போ 1 ஹவரில் நீங்கள் அனலைஸ் பண்ணால் 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு மூமெண்ட்டம் கொடுக்குறதுக்கு வெயிட்
வெயிட் பண்ணணும். ஆனால் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் அனாலிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. பிரேக் பண்ண உடனே மூமெண்டம் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது. நான் இந்த ட்ரேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு ட்ரேட் எடுத்தோமா, 10% ப்ராஃபிட் எடுத்தோமா, ஹோல்ட் பண்ணோமா, முடிஞ்சு நம்மளுடைய கேபிட்டல் என்ன செஞ்சிடலாம், நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதில் நல்லா கவனிச்சுப்பீங்க. என்னுடைய இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் ட்ரேடுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு தடவை ஷேர் பண்ணியிருந்தேன் என்னுடைய ப்ராஃபிட்ஸை, இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம், ப்ராஃபிட்டை டெய்லி வந்து 5000, நம்மளுடைய கேபிட்டல் 50,000 வச்சு 5000, அதுக்கு அடுத்த நாள் 3000 ப்ராஃபிட்டு, அதுக்கு அடுத்த நாள் 6000 ப்ராஃபிட்டு, 5000 ப்ராஃபிட்டு, 2300 ப்ராஃபிட்டு, இது நீங்கள் என்னுடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பாருங்கள், 8000, 10000. ஆனால் நம்மளுடைய கேபிட்டல் பாருங்கள், 50,000 தான் இருக்கும். நமக்கு டெய்லி ப்ராஃபிட் என்ன செஞ்சிடும், வித்ட்ரால் பண்ணிங்க பாருங்க, பே அவுட்டு 9000, 7000, 5000. நமக்கு தேவை டெய்லி வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணும். ஓவரால் பாருங்கள், இதில் வந்து 7 டேஸ் கிடையாது, 8 ட்ரேடிங் டேஸு. பே இன் பண்ணது 49,000, பே அவுட் பண்ணது 8 டேஸில் வந்து 51,000 பே அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் ப்ரூஃபோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10% ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா முடிஞ்சு நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணி. சில நாட்களில் வாய்ப்பு கிடைக்கும். இதில் பாருங்கள், 52,000 வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் கிடைச்சது பாருங்கள் 11,000 ருபீஸ், அன்றைக்கி 20% கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடும். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 10% ப்ராஃபிட் எடுத்தாவே போதும், மாதத்தில் நீங்கள் 10 நாள் ட்ரேட் பண்ணாவே போதும், உங்கள் கேபிட்டல் டபுள் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணணும், லைஃப் லாங் ட்ரேட் பண்ண முடியும். டெய்லி நீங்கள் ஒரே நாளில் 10 ட்ரேட், 15 ட்ரேட் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாது. வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும், நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக டிசிப்ளினை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக இங்கே சக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டெய்லி ப்ராஃபிட் எடுத்தது வித்ட்ரால் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னவே உங்களுக்கு வந்து என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. இது நீங்கள் திறந்து பார்த்தா என்னுடைய ஜீரோதாவுடைய அக்கௌண்ட் தான் இது. ஸோ இதில் பாருங்கள், டெய்லி நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது வித்ட்ரால் பண்ணி 5200 ப்ராஃபிட்டு, 5000 வித்ட்ரால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2300 ப்ராஃபிட் இது வித்ட்ரால் பண்ணல, திருப்பி 8000 ப்ராஃபிட் பண்ணால் 8000 ருபீஸ் வித்ட்ரால், 10000 இது வந்து அதாவது ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் போக பேலன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது. ஸோ இது அதுக்கப்புறம் 10000 வித்ட்ரால், 11000 ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பே இன் பண்ணிக்கோம் பாருங்கள், பே இன் பண்ணது 48,000, 49,000 கேபிட்டல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராஃபிட். அப்போ வந்து நமக்கு டெய்லி வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டுமே ட்ரேடு பண்ணணும். டெய்லி ஒரு 10% ப்ராஃபிட் எடுத்தால் முடிஞ்சானே சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி, என்ன பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 1 o'clock முன்னாடி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், செகண்ட் ஹாஃப் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணி முடிச்சிடணும். அதுதான் வந்து உங்களால் லைஃப் லாங் ஒரு ட்ரேடராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. கால்ஸ் வாங்கி ட்ரேடு பண்ணாதீங்க. முதல்ல வந்து இந்த கால்ஸ் அவாய்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய இந்த டெலகிராம் சேனலில் நிறையா இருந்தீங்கன்னா எல்லா டிப்ஸ் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் டிப்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் என்ன செய்யணும், ஒரு நாள் ப்ராஃபிட் கொடுக்கும், ஒரு நாள் லாஸ் கொடுக்கும். ஸோ அதையே நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் விட்ட பணத்தையும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, நேற்று விட்டது இன்றைக்கி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது வாய்ப்பே இல்லை. லேர்ன் பண்ணுங்கள். புக்ஸ் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் புக்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு. கிளாஸ் வந்து தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் புக்ஸ் வாங்கி கூட என்ன செய்யலாம், படிக்கலாம். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிஸ்னஸ், இது நீங்கள் ஒரு விளையாட்டாக ஒரு கேமாக நினச்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, இதில் சக்ஸஸ் பண்ணவும் முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை என்ன செஞ்சுட்டே இருப்பீங்க, இழந்துருப்பீங்க. அதுக்கு ஒரு புக்ஸ் வாங்கி உட்காந்து முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல் டூல் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா முதல்ல அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்படி மாதிரி பார் ரிப்ளை போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டூல் தேவை. ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், செல்ஃபாக அனலைஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லேடி மேடம் பாருங்கள், அவங்க உட்காந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இப்படி செல்ஃபாக உட்காந்து அனலைஸ் பண்ணால் தான் எந்த இடத்துல என்ட்ரி எவ்வளோ தூரத்துக்கு போகுங்கிறது என்ன செய்யும் தெரியும். ஸோ செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு டூலும் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி சூப்பரான வாய்ப்பு கிடைச்சி. இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமை சூப்பரான வாய்ப்பு, நல்ல ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் வாய்ப்பு இருந்துச்சு, புதன்கிழமை வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் பார்த்திங்கன்னா அது கிளியரான என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் புதன்கிழமை வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. வியாழக்கிழமை இன்றைக்கும் சூப்பரான வாய்ப்பு இருந்துச்சு. நாளைக்கு எப்படி இருக்கும் சொல்லி இந்த வாரத்தில் பார்த்து, போன வாரம் பார்த்திங்கன்னா 4 டேஸு கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 4 டேஸும் சூப்பரான முடிவு இருந்தது. ஸோ நமக்கு வந்து தேவை டெய்லி ஒரு இன்கம். ஸோ டெய்லி இன்கம் நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டாக்ஸையும் உட்காந்து பார்த்துருந்தீங்க, உங்களால் டெய்லி ஒரே ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், டெய்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனாக, கால்ஸு, இண்டிகேட்டர்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸு, இந்த மாதிரி வச்சு நீங்கள் டெய்லி பண்ணீங்க உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணவே முடியாது.
லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன், பேட்டர்ன்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. பேட்டர்ன்ஸ் வச்சு தான் இங்கே ப்ராஃபிட்டே எடுக்க முடியும் இன்ட்ராடேயில். ஸோ பேட்டர்ன்ஸ் தெரியாமல் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து என்னுடைய கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கு வந்து பேஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக என் கிளாஸுக்கு வரவங்களுக்கு, அதனால நான் அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே, இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குது, இந்த இடத்துல சேலிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெஃப்டியை பொறுத்தளவில் இன்னும் வந்து கரெக்ட் நெஃப்டியை பொறுத்தளவில் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது, 11,191 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக கரெக்ஷன்ஸை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் இன்னும் கரெக்ஷன்ஸ் வரலை, இன்னும் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இன்னமும் இதில் வந்து இறக்கத்தை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இதுக்கு மேலே திருப்பி க்ளோசிங் கொடுத்தா மட்டுமே திருப்பி ட்ரெண்ட் மேல் நோக்கி போகும், அது வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் டெய்லி கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஸ்பின்னிங் டேப் தான் கொடுத்துருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பேங்க் நெஃப்டியில் இந்த இடத்துல இறங்கி 11,191 சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை ஒரு வேளை 11,249 கீழே க்ளோசிங் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா நேராக போய் இந்த ரெசிஸ்டன்ஸில் போய் க்ளோசிங் கொடுக்கும். ஓகே, ஸோ கவர்மெண்ட் இது வந்து கரெக்ஷன்ஸ் ஏரியா, இதில் எந்த இண்டிகேட்டர்ஸுமே ஒர்க் பண்ணாது. கரெக்ஷன்ஸில் மார்க்கெட் நீங்கள் நல்லா வரீங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் பாருங்கள் எப்படி இருந்துச்சு, இதே மாதிரியான கரெக்ஷன்ஸ் இங்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே நான் சொல்லியிருந்தேன், இங்கே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்துச்சு பாருங்கள் கரெக்ஷன். ஸோ அதனால் இந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பொசிஷனல் ட்ரேட் பண்ணாதீங்க. பொசிஷனல் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து, ஏன்னா கரெக்ஷன்ஸில் மார்க்கெட் மேலேயும் போகாது, கீழேயும் ரொம்ப கீழேயும் போகாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ வாங்கி கால்ஸ் வாங்கி காலை வாங்கி வச்சு இல்லை புட்டை வாங்கி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அதனால் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன கரெக்ஷன்னு நாளைக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே எப்படி கரெக்ஷன்ஸ் வந்துச்சோ இதே அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன்ஸ் அதில் தெரியுது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட நாலு நாளாக மூமெண்டம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.